ஏ செட் ஆஃப் ரிட்டன் ரூல்ஸ் தட் ஆர் அக்செப்டட் பை பீப்பிள் ஆஃப் அ கன்ட்ரி ஓகேவா கான்ஸ்டிடியூஷன்னு அரசியலமைப்பு சட்டம் நான் சொல்லியிருக்கேன் அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிட்டன் ரூல்ஸாக தான் இருக்கணும் எழுத்து வடிவமாக தான் இருக்கணுமே இல்லையே வாயிட்டு அந்த சட்டம் இந்த சட்டம் சட்டம்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்கிடவே மாட்டாங்க சரியா ஸோ கான்ஸ்டியூஷனுங்கிறது எப்படி இருக்கணும் ரிட்டன் ரூல்ஸாக இருக்கணும் நாட் ஓன்லி திஸ் பீப்புள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறத மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஸோ

அதில் எப்படி இருக்குது அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க எதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஒய் டூ வி நீட் இய கான்ஸ்டியூஷனுக்கும் ஆன்சர் இருக்குது அப்புறம் வாட் டூ கான்ஸ்டியூஷன்ஸ் டூ அது என்ன செய்யணுங்கிறதும் அதில் இருக்குது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா த அப்ரஸர் அண்ட் த அப்ரஸ்ட் இன் திஸ் நியூ டெமோக்ரஸி வார் பிளானிங் டு லிவ் டுகெதர் அஸ் ஈக்குவல்ஸ் ஓகேவா அப்ரெஸர்னா யார் அப்படின்னா அடக்குபவர்கள் அப்ரஸ்ட்னால் யார் அப்படின்னா அந்த அடங்கி போகிறவங்க ஒடுக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம் சரியா ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது நம்ம லெசனில் பார்த்துருக்கோம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் லைக் டுகெதர் அஸ் ஈக்குவல் ஈக்குவலாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கான்ஸ்டியூஷன் எனது எழுதப்பட்டுச்சு ஓகே இப்போ கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரே நேரத்தில் எழுத முடியாது பல டிஸ்கஷனை தாண்டி தான் என்ன செய்ய முடியும் எழுத முடியும் அப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷனை ரிட்டன் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் வந்து என்ன நினைக்காங்க அப்படின்னா They wanted substantial social and economic rights. ஓகே சப்ஸ்டான்ஷியல்னா என்ன அப்படின்னா இந்த கணிசமாக ஒரு இரு இருக்கணும் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒன்று இருக்கணும்னு சொல்லுதாங்க சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லுதாங்க பட் ஒயிட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா த ஒயிட் மைனாரிட்டி அவங்க வந்து மைனாரிட்டி குறையாக தான் இருப்பாங்க ஒயிட் பீப்புள் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க பிளாக் பீப்புள் தான் நிறையா இருப்பாங்க அவங்க என்ன நினைக்காங்க அப்படின்னா டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா கடைசி நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா த ஒயிட்ஸ் அக்ரீடு டு த

அண்ட் தட் ஆஃப் ஒன் பர்சன் ஒன் ஓட் ஒன் பர்சன் ஒன் ஓட் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தே அக்ரீட் ஆன் சம் பேசிக் ரூல்ஸ் அது மாத்தம் இல்லாமல் சம் பேசிக் ரூல்ஸை என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அப்செட் பண்ணிக்கிட்டாங்க பொதுவாக அரசியலமைப்பு சட்டம்னாலே எல்லா மக்களுக்கும் பொதுவாக என்ன செய்யணும் ஒரு ரூல்ஸ் இருக்கணும் அதை பேசிக் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ரூல்ஸையும் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு தான் இதுதான் என்ன அப்படின்னா திஸ் செட் ஆஃப் பேசிக் ரூல்ஸ் இஸ் கால்ட் எ கான்ஸ்டியூஷன் பேசிக் ரூல்ஸு ரிட்டனாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சரியா இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது இப்போ ஷார்ட்டாக சொல்லணும்னா கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பீப்புள் அண்ட் தி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஏன் அப்படின்னா இப்போ சட்டம் வந்து எழுதுனா மாத்திரம் போகாது அது மக்களுக்கு பயன்படும்படியாக இருக்கணும் அவங்க ஒபே பண்ணுத முடியுமா இருக்கணும் அவங்கள அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் ஸோ அப்போ கவுர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அது ஒரு நல்ல அரசியலமைப்பு சட்டம் சரியா இப்படி தான் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள கான்ஸ்டியூஷன் இருக்கு அதனால தான் அதை என்ன சொல்லுறாங்க அப்படின்னா ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுறாங்க சரியாமா ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வி நீடிய கான்ஸ்டியூஷன் ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பார்த்தது என்னது கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம் அது எங்கே வந்து பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சவுத் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரியா நெக்ஸ்ட் வந்து எதுக்கு கான்ஸ்டியூஷன் நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஹெட்டிங் வி நீடிய கான்ஸ்டியூஷன்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரி கான்ஸ்டியூஷன் எதுக்கு தேவை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே நானே சொல்லிடுறேன் இப்போ கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு சட்டம்னு மேடம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி தானம்மா சரி இப்போது ஒரு கண்ட்ரியோட பீப்புள் வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் அப்படின்னா அதுக்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வந்து தேவை கான்ஸ்டியூஷன் தேவை சரியா ஓகே அது என்னெல்லாம் செய்யுது அப்போ நமக்கு அது புரியாத மாநிக்கே இருக்குது அப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மேடம் ஒரு ஃபோர் பாயிண்ட் கொடுத்துருங்க இதை நல்ல லிசன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இட் ஜெனரேட்ஸ் ஏ டிகிரி ஆஃப் ட்ரஸ்ட்

மக்களுக்கு வந்து இந்த கண்ட்ரியில் அந்த கவர்மெண்ட் வந்து நம்மளை நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நமக்கு பேசிக் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா இதுவும் நமக்கு வந்து கிடைக்கி அப்படின்னு நம்ம நாட்டு மேலே மக்களுக்கு வந்து நம்பிக்கை வருது அதுக்கு என்ன தேவை அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தேவை ஸோ என்ன சொல்கிறாங்க இட் ஜெனரேட்ஸ் ஏ டிகிரி ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் கோஆர்டினேஷன் தட் இஸ் நெசசரி ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டு லிவ் டுகெதர் எல்லா மக்களும் ஒற்றுமையாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நமக்கு கான்ஸ்டியூஷன் தேவை ஓகேவாமா இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் இட் இஸ் ஸ்பெசிஃபை ஹவு தி கவர்மெண்ட் வில் பி கான்ஸ்டியூட்டட் ஹூ வில் ஹவ் பவர் டு டேக் விச் டெசிஷன்ஸ் ஓகேவா கான்ஸ்டியூஷன்னா அமைக்கப்படுது கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து அமைக்கலாம் அதேமாதிரிக்கு ஹூ வில் ஹவ் பவர் டு டேக் வித் டெசிஷன் அப்போ அதுக்கு முடிவெடுக்கிறது யார் ஒவ்வொரு விஷயத்துலையும் முடிவெடுக்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எதில் தான் இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் தான் இருக்கும் ஆளாளுக்கு அதிகாரம் பண்ண முடியாது யார் அந்த பவரில் இருக்காங்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும் முடிவெடுக்க முடியும் ஓகேவா அதுக்கு என்ன தேவை கான்ஸ்டியூஷன் தேவை ஸோ இட் இஸ் ஸ்பெசிஃபை ஹவு தி கவர்மெண்ட் வில் பி கான்ஸ்டியூட்டட் ஹூ வில் ஹவ் பவர் டு டேக் வித் டெசிஷன்ஸ் ஓகேவா தேர்ட் பாயிண்ட்

ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் சிட்டிசன்ஸுக்குள்ளே சிட்டிசன்ஸ்னால் யார் நம்ம தான் குடிமக்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அதுங்கிறதையும் அதோட லிமிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் என்ன செய்யுது சொல்லுது ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இட் எக்ஸ்பிரஸஸ் தி அஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் அபவுட் கிரியேட்டிங் ஏ குட் சொசைட்டி அஸ்பிரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஆசை சரியா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு ஒரு ஆசைப்படுவாங்கல்ல இப்போ நம்ம நாடு வந்து இப்படி இருக்கணும் அதுக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம்ல அதுதான் என்ன அப்படின்னா அஸ்பிரேஷன்ஸ் இட் எக்ஸ்பிரஸஸ் தி அஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் தி பீப்புள் அபவுட் கிரியேட்டிங் ஏ குட் சொசைட்டி ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்கணும்னு மக்கள் ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தேவை சரியா இப்போ நம்ம வீடே இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ அது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்பா இப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து நினைப்போம் அப்படி தானே அப்போ அதுக்கெல்லாம் யாராவது ஒரு சொல்கிறதை நம்ம கேட்கணும்ல அப்போது அதுக்கு கான்ஸ்டியூஷன் இப்போ அதே மணிக்கு நம்ம கண்ட்ரி அப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கான்ஸ்டியூஷன் தேவை சரியா அதுக்காக தான் இந்த ஃபோர் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ புரியுது ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் செய்யுது ஒரு நம்பிக்கையான ஒரு இதை கொடுக்கு பீப்புள் வந்து ஒன்றை வாழ்கிறதுக்காக ஒரு நம்பிக்கையை கொடுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இந்த பவர் என்ன முடிவெடுக்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது அதுங்கிறத சொல்கிறது கான்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி கவர்மெண்ட் சரியா லிமிட்ஸ் ஆன் த பவர் ஆஃப் த கவர்மெண்ட்டோட லிமிட்ஸை கொடுக்கு அதே மணிக்கு சிட்டிசன்ஸுக்கு என்ன ரைட்ஸுங்கிறதையும் சொல்கிறது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்பிரேஷன்ஸ் ஒரு நல்ல குட் சொசைட்டி அமையுங்க அமையணுங்கிறதுக்காக ஆஸ்பிரேஷனை வந்து இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து கொடுக்கு அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் கண்ட்ரிஸ் தட் ஹாவ் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆர் நாட் நெசசரி டெமோக்ரட்டி பட் ஆல் கண்ட்ரிஸ் தட் ஆர் டெமோக்ராட்டிக் வில் ஹாவ் கான்ஸ்டியூஷன்ஸ் ஓகேவா அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரினால் கண்டிப்பாக அதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் தேவை ஆனால் கான்ஸ்டிடியூஷனை வச்சு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்ன செய்ய முடியாது உருவாக்க முடியாது ஓகேவாம்மா ஸோ இந்த ஹெட்டிங்கை இன்றைக்கி பார்த்து முடிச்சாச்சு ஒய்டூவி நீடிய கான்ஸ்டியூஷன் ஹெட்டிங் பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லை ரெண்டே ஹெட்டிங் பார்த்துருக்கோம் கான்ஸ்டியூஷன்னா என்ன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வி நீடிய கான்ஸ்டியூஷன் அதுக்கு ஆன்சர் மேடம் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டையும் நல்லா நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் படிச்சிருக்கணும் ஓகேவாம்மா ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்